நம்ம சேனலுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக இருந்தால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கன்னு நெக்ஸ்ட்டு பெல்லைக்கனால் போட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இதுலேருந்து பார்த்திங்கனா தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்திச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் மீண்டும் பார்த்திங்கன்னா நம்ம விஜயை வந்து இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்ச்சை வந்து ரொம்பவே போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம் நம்ம தமிழ் சினிமாவாக இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டார் சொன்னாலே பார்த்திங்கனா நம்ம எல்லாருக்குமே தான் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஸோ இவரோட மூவிகள்லாம் பார்த்திங்கன்னா பல மடங்கு ஹிட்டுக்கு போயிருக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிலர் மூவி ஹிட் கொடுத்துச்சு நம்ம நெல்சன் ஏக்கத்தில் நம்ம ஜெயிலர் மூவி வந்துச்சு இந்த மூவி பார்த்திங்கன்னா ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூலிச்சு ஸோ மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா ஆடியோ ஆடியோலான்ஜில் வந்து பேசியிருப்பாரு இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணியிருப்பார் ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து காக்காக்களுக்குன்னு ஒரு குட்டி கதை சொல்லியிருப்பாரு அந்த கதையை பார்த்திங்கன்னா வந்து நம்ம தளபதியை வந்து குறிப்பிடற மாதிரி சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போயிட்டு இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து காக்கா காக்கா காக்காக்களுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டே இருந்துச்சு இதுக்கு முற்றுப்புள்ளி எப்படிடா வைக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே ஒரு சைடில் யோசிச்சுட்டு இருக்க நம்ம தளபதியே வந்து வச்சுட்டாரு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் லியோ மூவி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையே வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம லோகேஷ் கனராஜ் இயக்கத்தில் இந்த மூவி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றாலும் செகண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒரு லேகா இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜை வந்து இதை அசப்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் மூவியில் மாற்றிக்கிறேன் அப்படின்னு வந்து ஓப்பனா ஸோ நம்ம லியோ மூவி நல்லாவே வரவேற்பை பெற்று சூப்பராக எல்லாமே பண்ணிருந்தாலும் செகண்ட் ஆஃப் லேக் இருந்தாலும் இந்த படத்தோட கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆறுநூறு கோடி மேல தாண்டிச்சு இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சக்சஸ் மீட் அதாவது லியோ சக்சஸ் மீட்ல வந்து நம்ம தளபதி பேசியிருப்பாரு காக்காக்களுக்கு எடுக்கும்போது நிறைய பேர் கற்றுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னடா சொல்ல போகிறா சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்ட இருந்துட்டு இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வச்ச ட்விஸ்டே வேற அந்த ட்விஸ்ட்டை பார்த்திங்கன்னா யாருமே வந்து எதிர்பார்க்கல அதாவது என்ன சொன்னார்னா தலைனா அது ஒருத்தர் தான் உலக நாயகனா அது ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான் அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருப்பாரு ஸோ இதுலேருந்து என்னன்னு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஆசைப்படலைன்றது ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து சொல்லியிருப்பார் பட் ஆனால் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து அதில் சொல்லியிருப்பாரு இதை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நடிகரோட கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுதான் அங்கே நடந்துட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசியிருப்பாரு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரல இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க இந்த சர்ச்சைக்கு அப்படின்னு இருக்கும்போது தான் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து தொடங்கியிருக்கு அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் தான் வேட்டை என்ற மூவியோட ட்ரீசர் ஸோ இந்த ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் இருக்கு அதை பார்த்து வந்து நம்ம தளபதியை திருப்பி வந்து சீன்றாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இயக்குனர் டி ஜே ஞானவேல் தான் இந்த படத்தை வந்து ஏற்கிறாரு நம்ம இந்த வேட்டை என்ற மூவி அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து தயாரிக்க வேண்டிய லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே அன்னைக்கே வந்து ரிலீஸ் பண்ணி இந்த ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீஸ் எல்லாம் நல்லாவே இருந்திருக்கும் எல்லாமே ஸோ அந்த ஒரு லைன் பர்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா தளபதியை பார்த்தீங்கன்னா சீன்றமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சர்ச்சைகள் வந்து போயிட்டுருக்கு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறி வச்சா இறை விழணும் அப்படின்னு வந்து டைலாக் சொல்லுவார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கழுகு பிஜேம் வந்து போகும் ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீன்லேயும் இந்த லைன்லேயும் அந்த பிஜேம்மையும் பார்த்து நம்ம தளபதியை பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து சீன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பர்டிகுலராக அந்த லைன் சீனு அந்த பீஜியமும் வச்சு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டரில் கமெண்ட் வரது என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னா காக்கா விசஸ் கழுகு கண்டினியூ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் ட்விட் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட ஒரு சாங் வருதுன்னா அந்த சாங் வந்து ஒரு ஆக்ட் ஆக்டரை பற்றி தான் குறிக்கும்ன்றது கிடையாது ஸோ அவங்க வந்து அந்த படத்துக்கு அவர் வந்து சூப்பர் ஸ்டார்னால் அவரை வந்து எப்படி காமிக்க முடியும் நம்ம தளபதினா அவரை வந்து எப்படி காமிக்க முடியும் அந்த ரிலீஸ் வந்து அமையும் ஸோ இது வந்து ரசிகர்கள் தப்பாக எடுத்துக்கிறாங்களா இல்லை உண்மையாலே அவங்களுக்கு வந்து ஆக்டர் தான் மீன் பண்ணி அந்த சாங் வருதான்றது நமக்கு தெரியல பட் இருந்தாலும் ஒரு ஆக்டருக்கு ஒரு மூவி நடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள போட்டுற விதமாக தான் அந்த சாங் வந்து ரெடி பண்ணுவாங்க ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா காக்கா கழுகுன்ற மாதிரி திருப்பி சர்ச்சைகள் ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அவருக்கு வந்து அந்த பிஜிஎம் கொடுத்தது ஓரளவு டவுட் கொடுத்துட்டு இருக்கு நம்ம ரசிகர்களுக்கு இல்லைனா அந்த பிஜிஎம் பார்த்திங்கன்னா கழுகு வருது இது மட்டும் இல்லாமல் லியோ மூவில பார்த்தீங்கன்னா எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கழுகு அவரை பார்க்குற மாதிரி இந்த கழுகு சீன்லாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி நிறைய பேர் மீம்ஸும் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நமக்கு எதுவும் தெரியுதுல ஸோ முற்றுப்புள்ளியாக எப்படி இது முடிய போது நமக்கும் தெரியல ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் சிறுபா இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்தாதீங்க உங்களோட கருத்துன்றதை முக்கியமாக பதிவு பண்ணாமல் போயிடாதீங்க சிறுபா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்